அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம பங்குச்சந்தை என்றால் என்ன, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் வித்தியாசம் என்ன, பங்குச்சந்தையின் வகை, பங்குச்சந்தையில் இடம்பெறும் முக்கிய நபர்கள், பங்குச்சந்தை எவ்வாறு செயல்படுகிறது, பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் என்ன பலன் போன்ற பல்வேறு விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். அதனால் இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். மேலும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பங்குச்சந்தை என்றால் என்ன, ஷேர் மார்க்கெட் என்றால் என்ன என்பது, பங்குச்சந்தை என்பது ஒரு கம்பெனியின் ஷேர்களை வர்த்தகம் செய்யவும், அதாவது வாங்கவும் விற்கவும், ஒரு கம்பெனி புது ஷேர்களை ஐபிஓ மூலமாக வெளியிடவும் பயன்படுத்தப்படும் சந்தை தான் பங்குச்சந்தையாகும். ஸ்டாக் மார்க்கெட் என்றால் என்ன என்று பார்க்கும்போது, ஸ்டாக் மார்க்கெட் என்றாலும் பங்குச்சந்தை என்று தான் சொல்வார்கள். ஸ்டாக் மார்க்கெட் என்பதும் பங்குகளின் சந்தையாகும், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் என்பது பங்குகளின் சந்தையாகும். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிதி பத்திரங்கள் எல்லாவற்றிலும் வர்த்தகம் செய்வதே ஸ்டாக் மார்க்கெட் ஆகும். ஷேர் மார்க்கெட்டுங்கிறது வந்து ஷேர்களை மட்டும்தான் குறிக்கும். ஷேருங்கிறது வந்து ஷேர்களை மட்டும்தான் குறிக்கும். ஸ்டாக் அப்படின்னு சொன்னோம்னா அது ஷேர், பாண்டு, மியூச்சுவல் ஃபண்டு, டெரிவேட்டிவ்ஸ், இது எல்லாத்தையுமே குறிக்கிறது தான் ஸ்டாக்கு. அதான் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்டுக்கும் உள்ள இந்த வித்தியாசம். அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட் என்பது பங்குகளின் சந்தையாகும், அதாவது நிதி பத்திரங்கள் எல்லாவற்றிலும் வர்த்தகம் செய்வதே ஸ்டாக் மார்க்கெட் ஆகும். ஷேர்கள், பாண்டுகள், மியூச்சுவல் ஃபண்டுகள், டெரிவேட்டிவ்ஸ் போன்றவையாகும். இவை தான் ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் உள்ள முக்கிய வித்தியாசம். ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்த்தகம் செய்யும்போது அதில் 5 நபர்கள் இடம்பெறுவார்கள். இதில் யாருன்னு கேட்டிங்கன்னா, ட்ரேடர் இன்வெஸ்டர்னால் நம்ம முதலீட்டாளர்களை தான் வந்து குறிக்கும். ரெண்டாவது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்னால் வந்து நம்ம இந்தியாவில் வந்து பிஎஸ்சி, என்எஸ்சி ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அது ரெண்டு. மூணாவது வந்து புரோக்கர்கள் வந்து நிறைய இருக்காங்க, நம்ம அதை பற்றிய வரங்களாம் அப்புறம் பார்ப்போம். புரோக்கர்கள் மூணாவது. நாலாவது வந்து மார்க்கெட் ரெகுலேட்டர், அதாவது மார்க்கெட்டு கட்டுப்பாட்டாளர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா செபி. நாலாவது வந்து செபி. அஞ்சாவது வந்து சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல், அந்த டிபி. இந்த அஞ்சு இதுதான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் வர்த்தகம் செய்யும்போது இடம்பெறுகின்ற ஒரு முக்கியமான நபர்கள். அடுத்தபடியாக வந்து பங்குச்சந்தையானது தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள், ட்ரேடர்கள், இன்வெஸ்டர்கள் அனைவரும் செல்வத்தை பெருக்கவும் சேமிப்பை உருவாக்கவும் வாய்ப்புகளை வழங்கும் இடமாக பங்குச்சந்தை வந்து உள்ளது. ஒரு கம்பெனியின் பங்குகளை வாங்கும் விற்கும் இடமாக ஷேர் மார்க்கெட் வந்து உள்ளது. இன்வெஸ்டர்கள் ஒரு நிறுவனத்தின் பங்குகளை வாங்கும்போது அவர்கள் அந்த நிறுவனத்தின் பகுதி உரிமையாளர்களாகி டிவிடெண்டை பெறலாம், பெரும் உரிமையை வந்து பெறுகிறார்கள். பங்குச்சந்தையை வந்து முதன்மை சந்தை பிரைமரி மார்க்கெட், இரண்டாம் நிலை சந்தை செகண்டரி மார்க்கெட் என்று ரெண்டு பகுதியாக வந்து பிரிக்கலாம், அதாவது ரெண்டு வகையாக வகைப்படுத்தலாம். இது பற்றி நம்ம ஏற்கனவே வந்து வீடியோலாம் போட்டிருக்கோம், அது விரிவான தகவல்களுக்கு அந்த வீடியோவை வந்து பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் வந்து இந்த பங்குச்சந்தையோட வகையை வந்து நம்ம ஸ்கிப் செய்து விட வேண்டியதுதான். பங்குச்சந்தையில் வந்து முதலீடு செய்வதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இதாட்டி நமக்கு என்ன பலன் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம் முதலீடு வந்து பேங்க் எஃப்டி, ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு முதலீடுகளை விட பல மடங்கு லாபம் தரக்கூடிய வகையில் வந்து மூலதனமானது வளர்ச்சி அடையும், கேபிட்டல் வந்து குரோத் ஆகும். ஒரு நல்ல கம்பெனியை வந்து செலக்ட் செய்து முதலீடு செய்யும்போது அந்த கம்பெனி நமக்கு வந்து வருடந்தோறும் ஒரு 1, 2, 3, 4 தடவை கூட டிவிடெண்ட் வழங்கும். நமது முதலீடு டிவிடெண்ட் வருமானத்தை வந்து ஈட்டி தரும்.
அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து பணம் தேவைப்பட்டால் நமது ஷேர்களை வந்து உடனே விற்று விடலாம். 2 நாட்களுக்கு பிறகு வந்து நமக்கு பணம் நமக்கு கிடைத்துவிடும். நம்ம அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துவிடும், அதாவது ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துவிடும். அதுலேருந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். பேங்க் எஃப்டிஐ வந்து எப்போ வேண்டுமானாலும் க்ளோஸ் செய்து பணம் பெற முடியாது. அதே போல் ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு இடத்தையோ பிளாட்டு அல்லது ஒரு வீட்டையோ வந்து விற்க வேண்டுமானால் உடனே வந்து நம்ம விற்க முடியாது, அது மாதக்கணக்கில் இழுத்து விடும். சில இடங்கள் வந்து விற்று விடலாம், சில இடங்கள் விற்கவே முடியாது, பெரிய சங்கடத்தை உண்டாக்கிவிடும். அவசரத்துக்கு வந்து ஆகாது இந்த ரியல் எஸ்டேட்லாம். அதே மாதிரி வந்து பங்குச்சந்தைகள் வந்து எவ்வாறு செயல்படுகிறது என்று பார்க்கும்போது, பங்குச்சந்தைகள் வந்து 2 பிரிவாக செயல்படுகிறது. ஒன்று வந்து செகண்டரி மார்க்கெட், இன்னொன்று வந்து பிரைமரி மார்க்கெட் என்ற 2 பிரிவாக வந்து செயல்படுகிறது பங்குச்சந்தை. ஏற்கனவே வந்து லிஸ்டான ஸ்டாக்குகள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்கும். நமக்கு எந்த கம்பெனியின் ஷேர்களை வாங்க நினைக்கிறோமோ அந்த ஷேர்களை வந்து நாம் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து வைத்துள்ள புரோக்கர் மூலமாக நம்ம வந்து வாங்கலாம் விற்கலாம். இதை வந்து செகண்டரி மார்க்கெட் என்பார்கள். அதே நேரத்தில் வந்து ஒரு கம்பெனி வந்து புதிதாக ஷேர் வெளியிடும்போது அதை ஐபிஓ என்பார்கள். ஐபிஓ ஆனது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகும் முன்னர் உள்ள நிலையாகும். ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகி இருக்காது. ஆக ஒரு நிறுவனம் வந்து ஐபிஓ வெளியிடும்போது அதையும் நமது புரோக்கர் மூலமாகவே அப்ளை செய்யலாம். ஐபிஓ ஷேர் ஆனது நமக்கு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம், ஒதுக்கீட்டை பொறுத்து உள்ளது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகாமல் உள்ள ஐபிஓ நிலையில் ஷேருக்கு அப்ளை செய்யும் இடம்தான் இந்த பிரைமரி மார்க்கெட்டு. இங்கு வாங்கத்தான் முடியும், விற்க முடியாது. ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆன பிறகு வந்து வாங்கலாம் விற்கலாம் அந்த குறிப்பிட்ட கம்பெனி ஐபிஓ ஷேரை. நம்ம வந்து இவை தான் வந்து 2 விதமாக பங்குச்சந்தை செயல்படுகிறது. நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம பங்குச்சந்தை என்றால் என்ன, ஷேர் மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் வித்தியாசம் என்ன, பங்குச்சந்தையின் வகை, பங்குச்சந்தையில் இடம்பெறும் முக்கிய நபர்கள், பங்குச்சந்தை எவ்வாறு செயல்படுகிறது, பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதால் என்ன பலன் போன்ற பல்வேறு விஷயங்கள் தெரிந்து கொண்டோம். அதனால் வந்து வீடியோ வந்து இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம சந்திப்போம்.